எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கல்ல? நானும் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். மூணாவது நாளும் என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு ஆசையா இருக்கு. நீங்களும் ஆசையா தான் இருக்கீங்க. நிறைய பேர் பார்த்தா தெரியுது ரொம்ப ஆசையோட உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, நம்ம மூணாவது நாளும் தொடங்க போறோம். அந்த தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? ஜபம் பண்ணணும், ரைட். இப்போ ஜபம் பண்ணி இந்த மூணாவது நாளை வந்து என்ன செய்யலாம், தொடங்கலாமா? ஆர் யூ ரெடி? ஓ எஸ். தம்பி தங்கச்சி, இப்போ நம்ம ஜபம் பண்ண போறோம். அண்ணே சொல்ற வார்த்தையை என்னோட சேர்ந்து சொல்லுங்க. ஜபம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு 2 நாள் விபிஎஸ்ல கற்றுக் கொடுத்த பாடலுக்காக, வேத சம்பவத்திற்காக, வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 3ஆம் நாள் விபிஎஸ்ல நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற பாடல்கள், வேத வசனம், வேத சம்பவம் மூலமாக எங்களோடு பேசுங்க. நாங்கள் கவனமாய் கவனிக்க உதவி செய்யுங்க. இயேசுவி நாமத்தில் கேட்குறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இயேசு என்றும் நல்லவர் நல்லவர், நம்மை என்றும் காப்பவர் காப்பவர், நம்மோடு இருப்பவர் இருப்பவர் நமக்கு உதவி செய்வார். இயேசு என்றும் நல்லவர் நல்லவர், நம்மை என்றும் காப்பவர் காப்பவர், நம்மோடு இருப்பவர் இருப்பவர் நமக்கு உதவி செய்வார். நான் அவரை அறிந்திடுவேன், அவர் கைவிடவே மாட்டார். நான் அவரை அறிந்திடுவேன், அவர் கைவிடவே மாட்டார். கர்த்தரையே நம்புவேன் நம்புவேன், ஒரு போதும் பயப்படேன் பயப்படேன், இனிமேல் நான் கலங்கிடேன் கலங்கிடேன், என்னை காத்திடுவார். கர்த்தரையே நம்புவேன் நம்புவேன், ஒரு போதும் பயப்படேன் பயப்படேன், இனிமேல் நான் கலங்கிடேன் கலங்கிடேன், என்னை காத்திடுவார். நான் அவரை நம்பிடுவேன், அவர் கைவிடவே மாட்டார். அவரை நம்பிடுவேன், அவர் கைவிடவே மாட்டார். நம்ம லைஃப்ல நம்ம எல்லாருக்கும் ஒரு எய்ம் இருக்கும்ல, அதுல ஏன் தோத்து போறோம்னு யோசிக்கிறீங்களா? பீட்டரை பாருங்க, அவனுக்கும் ஒரு பெரிய ஆசை, ஸ்பேஸுக்கு போகணும், அங்க என்ன இருக்குன்னு பாக்கணும், அப்படி நிறைய கனவு. ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நாள் கடைக்கு போக, ஃப்ரெண்ட்ஸ் கண்ணெல்லாம் ஐஸ்கிரீம் பார்க்க, பீட்டர் கண்ணு மட்டும் டெலஸ்கோப்ப பார்த்துச்சு. என்னடா ஐஸ்கிரீம் சாப்பிடலையான்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்க, டெலஸ்கோப்புக்கு காசு சேர்த்து வைக்கணும்னு ஐஸ்கிரீமுக்கு நோ சொன்னான். என்னதான் ஆசையா இருந்தாலும் அவன் டிஸ்ட்ராக்ட் ஆகாம அவனுக்கு கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் காசையும் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சான். அவன் கனவெல்லாம் ஸ்பேஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும், புது புது பிளானட்ஸ் கண்டுபிடிக்கணும், அதை பத்தி என்ன கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும், இது மட்டும்தான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கும் போது அவனுக்கும் ஆசையா தான் இருக்கும், வாங்கலாம்னு கிட்டு போயிடுவான். ஆனா டெலஸ்கோப்ப ஞாபகம் வச்சுட்டு எய்ம்ல இருந்து டீவியேட் ஆக மாட்டான். ஒவ்வொரு நாளும் கடைக்கு போய் டெலஸ்கோப்ப பார்த்துட்டே இருப்பான், காசை மறக்காம சேர்த்து வச்சிடுவான். எப்படியாவது ஒரு நாள் ஒரு பெரிய ஆஸ்ட்ரோனாட் ஆயிடணும் அப்படிங்கிற கனவு
அவனுக்குள்ள பெருசாயிட்டே இருந்துச்சு. மழை புயல் என்ன வந்தாலும் டெலஸ்கோப்ப டெய்லி போய் பாத்துடுவான். மறக்காம தினமும் காசு சேர்த்து வைப்பான். மைண்ட்ஃபுல்லா ஆஸ்ட்ரோநாட் டிரெஸ் வர்க் ஸ்டேஷன் அவனோட ஆஸ்ட்ரோநாட் கனவு இப்படின்னு இது மட்டுமே நிறைஞ்சிருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்ல ரிச்சான ஃபுட்டை சாப்பிட்டாலும் அவன் எய்ம்காக ஃபுட்டையும் தியாகம் பண்ணான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புது புது டாய்ஸ் வச்சு விளையாடினாலும் அவன் டிஸ்ட்ராக்ட் ஆகவே இல்லை. சின்ன சின்ன ஆசையெல்லாம் கனவுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணான். வீடியோ கேம் விளையாடணும் அப்படின்னு இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆனாலும் கனவுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணான். கடைசியா அந்த நாள் வந்துச்சு. அவன் கனவு எல்லாம் நனவாக போகுது. தியாகம் பண்ண ஒவ்வொரு விஷயத்துக்கும் பலன் கிடைக்க போகுது. வேகமா அந்த காசை எடுத்துட்டு கடைக்கு ஓடி போனான். கடையில மட்டுமே பார்த்துட்டு இருந்த அந்த டெலஸ்கோப் இன்னைக்கு அவனோட கையில இருக்க போகுது. இன்னைக்கு வீடியோஸ் வந்திருக்கிற நமக்கும் ஒரு பெரிய எய்ம் இருக்குல்ல. ஏசப்பாவை பார்க்கணும், அவர் பேசுறத கேட்கணும், கீழ்படியணும், இப்படி நிறைய. ஆனா இது எல்லாத்துல இருந்து நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி, நம்மள டீவியேட் பண்ற மாதிரி நிறைய இருக்குல்ல. பிபிஎஸ் பாக்குற டைம்ல டிவி பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட விளையாடலாம், தூங்கலாம், இல்ல பீட்டருக்கு வந்த மாதிரி வீடியோ கேம்ஸ், மொபைல் கேம்ஸ் விளையாடலாம், இப்படி நிறைய டீவியேஷன்ஸ் இருக்குல்ல. ஆனா நம்ம எய்ம்ல இருந்து டீவியேட் ஆகாம ஃபோக்கஸ்டா இருந்தா மட்டும்தான் நம்ம ஏசப்பாவுடைய பிள்ளையா வாழ முடியும். தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த நாளுடைய தீம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? என் கூட சேர்ந்து நீங்களும் படிக்கிறீங்களா? ஒருபோதும் விலகிடாதே, never deviate. மறுபடியும் சொல்லலாமா? ஒருபோதும் விலகிடாதே, never deviate. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாளுக்குரிய கருப்பொருள் அடிப்படையில் புதிய பாடலை ஆக்ஷனோட கற்றுக்கொள்ள போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் நானும் ஏசுக்கிட்ட வரணும்னு சொல்லி தான் இந்த பாட்டு சொல்லுது. ஆனால் சில நேரத்தில் சின்ன சின்ன தப்பு செய்கிறதுனால அவர்கிட்ட போக முடியலல்ல. ஆனால் நம்ம அந்த பாவங்களை ஏசுக்கிட்ட அறிக்கை செஞ்சிட்டோன்னா அவங்க மன்னித்து நம்மளை ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லி இந்த பாட்டோட மீனிங் சொல்லுது. இப்போ அண்ணன் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற விதமாக ஆக்ஷன் பண்ணுறேன், நீங்களும் கற்றுக்கலாம். நான் பண்ணட்டுமா? இப்போ நான் செய்ய செய்ய நீங்களும் என்னோட கூட சேர்ந்து ஆக்ஷன் பண்ண போகிறீங்க. எங்கே இருந்துச்சு நீங்கள் பார்க்கலாம். சின்ன தம்பி சின்ன தங்கை, இயேசுவிடம் வா, உன்னையவர் நேசிப்பதால் தயங்கிடாமல் வா. இன்னொரு முறை சொல்கிறேன். சின்ன தம்பி சின்ன தங்கை, இயேசுவிடம் வா, உன்னையவர் நேசிப்பதால் தயங்கிடாமல் வா. நீ செய்த பாவங்களை உண்மையாக அறிக்கையிட்டால், நீ செய்த பாவங்களை இயேசுவிடம் சொல்லிவிட்டால், உன்னையவர் மன்னித்து அணைத்து கொள்வாரே, என்னையவர் மன்னித்து அணைத்து கொள்வாரே, நம்மையவர் மன்னித்து அணைத்து கொள்வாரே. என்ன எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சுல்ல? இப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து ஆக்ஷன் பண்ண போகிறோம். தம்பி
தம்பி தங்கச்சி, ஓகே நம்ம இன்னைக்கு ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று பண்ண பார்ப்போம். உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் ஒயிட் ஷீட் கிடைக்கும்ல, ஓகே அப்படி ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு பிறகு உங்கள் வீட்டில் அம்மாவுடைய செப்பலோ அல்லது அப்பாவுடைய செப்பலோ அல்லது ஷூவோ எதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு அவுட்லைன் வரைய போகிறீங்க. அழகாக என்ன செய்ய போகிறீங்கன்னா வரைய போகிறீங்க, நீங்கள் வரைய போகிறீங்க. ஓகே ஓகே, வரைஞ்சிட்டிங்களா? வரைஞ்சதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறீங்கன்னா உங்களுடைய பாதம் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுடைய கால் இருக்குல்ல, அதில் என்ன செய்கிறீங்கன்னா அதை எடுத்து அந்த பேப்பரில் ஏற்கனவே ஒரு அவுட்லைன் வரைஞ்சிருக்கீங்கள, அதை என்ன செய்கிறீங்க அந்த அந்த அவுட்லைனுக்குள்ளே உங்களுடைய பாதத்தை வச்சு வரைய போகிறீங்க. சரிங்களா? வரைஞ்சதுக்கு பிறகு இதே மாதிரி வரும். ஓகேவா? சரி தம்பி தங்கச்சி, நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்படி உங்கள் நீ பல் நீ ஒருவேளை இது ஒரு ஞாபகம் இருக்குதா, சின்ன வயசில் நீ இல்லாத இப்போ நீ இப்போ கூட சில நேரங்களில் என்ன செய்வேன்னு சொன்னால் உங்கள் அப்பாவுடைய ஷூக்குள்ள என்ன செய்வோம், காலை விட்டுட்டு விளாடுவில்ல, ஜாலியாக விளையாடிட்டு இருப்பேன்ல. ஓகே, அது உனக்கு என்ன ஞாபகத்தை கொடுத்துக்குது யோசித்து பாறேன். உங்கள் அப்பா கூட நீ இருக்கிறத ஞாபகப்படுத்துதா யோசித்து பாரு. ஆண்டவர் போகிற பாதையில் நீ போன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் போகிற பாதையில் நீ போகணான்னு சொன்னால் எந்த விதமான இடைஞ்சலும் இல்லை, அவர் நீ வழி விலகவே விடமாட்டார். சரிங்களா? ஆண்டவருடைய பாதத்துக்கு பின் அடிச்சு விடுகளை நீ பின்பற்றி போகும் பொழுது உனக்கு இடறுதல் இல்லை, ஆண்டவர் உன்னை அழகாக வழி நடத்துவார். நீ என்ன செய்ய போகிற தெரியுமா, நீ வரைஞ்சிருக்கிற பற்றியா இந்த 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 மாதிரி அவுட்லைனு, அதில் பெரிய அந்த அவுட்லைனை ஜீசஸ்ன்னு போட்டு வச்சுக்கோ. கீழே இருக்கிற ஒரு சின்ன பாதம் இருக்குல்ல, அதில் உன்னுடைய பேரை என்ன செஞ்சுக்கோன்னா எழுதி வச்சுக்கோ. ஓகே யோசுவா, இந்த நதியை பார்த்து ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, என்னது யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படி? இது யோர்தான் நதி. இந்த நதியை கடந்த சம்பவத்தை நினச்சி யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓ, இதுதான் யோர்தான் நதியா? ஆமாம். ஓஹோ, பைபிளில் இதை பற்றி நான் வாசித்திருக்கிறேன், கொஞ்சம் சொல்லித்தர முடியுமா? கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த யோர்தான் நதியை கடந்து போன சம்பவம், அது ஒரு சவாலான சம்பவம். சவாலா? ஆமாம். அது என்ன சவால்னா, இது ஒரு சேலஞ்ச். இப்போ புரியுதா உங்களுக்கு? சேலஞ்ச் இப்போ புரியுது. ஆமாம், இந்த நதியை கடந்து போனீங்கல்ல, அப்போ ஹெலிகாப்டரில் கடந்து போனீங்களா? இல்லை இல்லை இல்லையா? அப்போ நான் இப்போ போட்டில் நீங்கள் போனீங்களா? அதுவும் இல்லை. அதுவும் இல்லையா? அப்போ நான் நீங்கள் இல்லை, எனக்கு தெரிஞ்சுட்டு நீங்களாம் பாலத்தை வச்சு நீங்கள் அப்படி போயிருக்கீங்க. இல்லை இல்லை, அதுவும் இல்லை, அப்படிலாம் போகவே இல்லை. அப்படியும் போகலையா? ஆமாம். அண்ணா எப்படி போனீங்க? இந்த யோர்தான் நதியை கடக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு ஆலோசனை கொடுத்தார். ஆண்டவர் உங்ககிட்ட பேசினாரா? ஆமா, ஆண்டவர் என்கிட்ட பேசினார். ஆ ஆமா, ஆண்டவர் உங்களுக்கு என்ன ஆலோசனை சொன்னாங்க? என்ன ஆலோசனை கொடுத்தாருன்றது தான் இன்னைக்கு சொல்ல போறேன். இன்னைக்கு அதையே நம்ம பார்க்க போறோம். ஆமா, அதை தான் பார்க்க போறோம். அப்படியா? அப்பனா நாங்க பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து அது என்னதுன்னு பாக்குறதுக்கு ஆசையா இருக்கு. அப்படிதானே பிள்ளைங்களா? அப்பனா நம்ம எல்லாருமே அது எப்படி கடந்தான்னு நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஆர் யூ ரெடி? ஓ எஸ். வணக்கம் தம்பி தங்கச்சி, இந்த மூன்றாவது நாள் விடுமுறை மைதானம் பள்ளியில நீங்க கற்றுக்கொள்கிற தலைப்பின் கீழாக ஒருபோதும் விலகிடாதே அப்படிங்கிற தலைப்பின் கீழாக ஒரு வேதாகமத்துடைய சம்பவத்தை நம்ம கேட்க போறோம். எல்லாரும் ஆர்வமா கதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கீங்க, தொடர்ந்து ரெண்டு நாளா நீங்க கவனிச்சுட்டு இருக்கீங்க. இந்த நாளையும் அந்த மூணு என்ன பேசுறாங்க கேட்க போறோம். ஓகே, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? சரி, நீங்க தண்ணி ஒழிகிற சத்தத்தை நீங்க கேட்டிருப்பீங்க. ஒருவேளை நீங்க கடற்கரை ஓரம் போகும்பொழுது அலைகளின் சத்தம் கேட்டிருப்பீங்க, ஒரு ஃபால்ஸ் பக்கம் போகும்போது நீர்வீழ்ச்சியில சத்தத்தை நீங்க கேட்டிருப்பீங்க, இல்லைன்னா ஒரு ஆறு ஆற்று ஓரண்டா ரிவர் சைட்ல எங்கேயாவது நீங்க போகும்போது தண்ணி ஓடுகிற சத்தத்தை நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த நாளில் இன்னைக்கு நாம பார்க்க போற நதி பேரு யோர்தான் நதி. அந்த யோர்தான் நதி மிக வேகமா தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நதி. அந்த இடத்திற்கு முன்பாக தான் இந்த யோசுவாவும் இஸ்ரவேல் மக்களும் அங்க நிக்கிறாங்க, பாக்குறாங்க. யோசுவாவுக்கு நிறைய கேள்விகள் இருந்திருக்கும்ல, எப்படி இந்த நதியை நம்ம தாண்டி போக போறோம், எப்படி இதை கடந்து போக போறோம், அவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்துச்சு. ஒரு குழப்பம் கூட இருந்துச்சு, ஏன்னா ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கு, இருக்கிற கூட்டம் பெரிய கூட்டம், லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க, சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வலிமர்கள் இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, இவங்க எல்லாருமே இதை கிராஸ் பண்ணி போகணுமே, எப்படி போறது அப்படின்னு சொல்லி கூட பயங்கரமான குழப்பம் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர்
யோசுவாவிட்ட சொல்லியிருந்தாரு, நான் உனக்கு வாக்கு கொடுத்து அந்த தேசத்துக்கு என்ன கொண்டு போவேன்னு சொல்லியிருந்தாரு. அந்த அதை நம்பி அதை விசுவாசித்து யோசுவா தொடர்ந்து பிரயாணித்து வருகிறார். இந்த நாட்களில அதற்கு ஆதாரம் இருந்தது யோசுவாவுக்கு அன்று சொல்லியிருந்தாரு, யோசுவா நீ சீக்கிரமா மக்களை பரிசுத்தம் பண்ணுங்க. பரிசுத்தம் பண்ணுங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனங்கள், அவங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான காரியம் இருக்கும், மகிழ்ச்சியான ஒரு காரியம் இருக்கும், அதோடு கூட அவங்க தெரிந்து கொண்ட ஜனங்கள், அவங்க தப்பு செய்யவே கூடாது, அப்படிப்பட்ட ஜனங்களாக அவங்கள மாற்றிக்கொள்ளும்படியாக யோசுவா எல்லாத்துக்கும் சொன்னாங்க. எல்லாரும் அவங்கள பரிசுத்தப்படுத்திக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு பெரிய அடையாளத்தை அவங்க பார்க்க போறாங்க, ஒரு பெரிய அற்புதத்தை அவங்க பார்க்க போறாங்க. அப்புறம் யோசுவா சொன்ன உடனே எல்லாரும் கீழ்ப்படுத்தி அவங்கள பரிசுத்தப்படுத்திக் கொண்டாங்க. அப்ப யோசுவா இன்னொரு காரியத்தை சொன்னாரு, யோசுவா உனக்கு முன்பாக ஒரு உடன்படிக்கை பெட்டியை நான் எடுத்திருக்கிறேன், அந்த உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்கள் சுமந்து கொண்டு போவாங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், அண்ணே இந்த உடன்படிக்கை பெட்டினா என்னன்னு, இது புதுசா இருக்கு, கோல்டன் கலர்ல இருக்கு அப்படின்னு யோசிக்கலாம். இந்த உடன்படிக்கை பெட்டி ஆண்டவருக்கும் மனிதர்களுக்கும் இருக்கிற ஒரு அக்ரிமெண்ட், ஒரு உடன்படிக்கை. இன்னும் சொல்ல போனா நமக்கும் ஆண்டவருக்கும் வைத்திருக்கிற ஒரு அடையாளம், ஒரு ஞாபகக்குறியாக அது ஏற்படுத்தி கொடுத்தார். அப்போ இதை யாரு தூக்குவாங்க, எல்லாரும் தொட முடியாது, ரொம்ப புனிதமான ஒரு பெட்டி, ஒரு பரிசுத்தமானது. அப்போ இந்த இதை யாரை தூக்குவாங்க தெரியுமா, யாரெல்லாம் அதை சுமந்து கொண்டு போவாங்க தெரியுமா, ஆசாரியர்கள் இதை சுமந்து கொண்டு போவாங்க. தம்பி தங்கச்சி பாரு வெயிட்டா இருக்கும், கோல்டு செஞ்சிருக்காங்க. அப்போ இந்த ஆசாரியர்கள் அதை தூக்கிட்டு முன்பாக போகணும், அதை தூக்கிட்டு முன்னாடி போகிறது அப்படின்னா அது ஒரு முக்கியமா தெரிந்து கொண்ட ஆசாரிய கூட்டம் அதை தூக்கிட்டு போவாங்க. சரி அண்ணே மத்தவங்க என்ன பண்ணாங்க, அவங்க எல்லாரும் நல்லா இருந்தாங்க, இந்த யோர்தான் நதியை அவங்க தாண்டி போகணும், அதை கடந்து போகணும், பெரிய கூட்டம் நாடி இருந்து ரொம்ப தூரம் நல்லா நிற்கிறாங்க, யாரும் முன்னாடி எல்லாம் போயிட முடியாது. முதலாவது இந்த உடன்படிக்கை பெட்டிதான் முன்னாடி போகணும். இந்த தெரியுமாச்சு இந்த உடன்படிக்கை பெட்டிய அந்த ஆசாரியர்கள் அதை தூக்கிட்டு நடந்து போனாங்க. நான்கு பேரும் அதை தூக்கிட்டு போகும்போது அந்த நதி ஓரத்துல போய் அந்த காலில் வச்ச உடனே தெரியுமாச்சு அந்த ரெண்டு ஓடி வந்து கொண்ட நதி, அந்த நதி அப்படியே ஒரு குவியலா நின்றுச்சு. வந்து கொண்டிருந்த பகுதி மீனாச்சு, இங்க ஒரு குவியல ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, இங்க இருக்கிற தண்ணி எல்லாம் ஓடிடுச்சு. இப்போ அந்த எப்படி திரும்ப வந்துச்சு, ஒரு விட்டாந்தரை ஆயிடுச்சு, அப்படியே தண்ணி இல்லாத ஒரு தரமா இருந்த அப்படின்னு கூட அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதற்குள்ளாக இந்த உடன்படிக்கை பண்ணி வைத்திருந்த ஆசிரியர்கள் முதலாவது போனாங்க. பின்னாடி இருக்கிற ஜனங்கள் யோசுவா எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்க. என்ன கவனிங்க, அண்ணே அப்படி என்ன இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இது தெரியுமா, இதுதான் ஆண்டவர் கூட இருக்கிறாருங்கிறதுக்கு அடையாளம். நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, நெவர் அலோன், ஒருபோதும் தனிமையில் இல்லை, ஆண்டவர் உடலே இருக்கிறார். அப்போ அந்த இஸ்ரேல் மக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் இதெல்லாம் முன்குறித்து வைத்திருந்தார். அப்போ அவங்க ஃபாலோ பண்ணி போயிட்டே இருந்தாங்க. அதுக்கு யோர்தான் நதிக்கு மத்திய பகுதிக்கு வந்துட்டாங்க. அப்போ யோசுவா சொன்னாரு, எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க சொல்லி கூப்பிட்டாங்க. அங்க 12 விதமான கூட்ட மக்கள் இருந்தாங்க. அந்த மக்களை எல்லாரும் சொன்னாங்க, ஒரு ஒரு கூட்டத்திலிருந்து ஒருத்தர் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இதுக்கு தெரியுமா, இது ஒரு பெரிய அடையாளம், இது தாண்டி போறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அதை ஞாபகம் வச்சிருக்கணும்ல, பின்னாடி வர்ற அவங்க பிள்ளைங்களுக்கு நான் சொல்லணும்ல, அதுக்காக அந்த ஆற்றுக்குள்ள இருக்கிற அந்த நதிக்கு நடுவில் இருக்கிற ஒரு கற்களை ஒரு கூட்டத்துக்கு ஒரு கல்லுன்னு சொல்லிட்டு அந்த கல்லெல்லாம் எடுத்துட்டு அந்த கரைக்கு வந்து சேரணும்னு சொல்லி சொன்னாங்க. எதுக்காக தெரியுமா, அந்த கல் ஒண்ணு பெருசு இல்ல, ஒரு அடையாளம், ஒரு ஞாபகம். அப்போ ஆண்டவர் இப்படி ராயங்களை நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி வருகிற சந்ததிக்கு சொல்றதுக்காக அதை செய்ய சொன்னாங்க. ஓகே, இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த உடன்படிக்கை பெட்டிய அந்த ஜனங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. இந்த திருமணம் நடந்துச்சு, இந்த உடன்படிக்கை பெட்டி முன்னாடி போயிருச்சு, ஜனங்கள் எல்லாம் முன்னாடி வந்தாங்க, அந்த நதி ஒரு குவியல் போல் அப்படின்னு நின்றுச்சு. மக்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, ஆண்டவர் நம்ம கூட இருந்தா அவ்வளவு பெரிய அடையாளங்களா காட்டுறாரு, ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம கண்ணால பார்த்தோமே சரி சந்தோஷமா அவங்க அப்படியே அதை ஃபாலோ பண்ணி போறாங்க. யோசிச்சு பாறேன், நம்ம லைஃப்ல கூட இதே மாதிரி ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாங்க. நீ போகிற பாதையில நிறைய தடைகள் வரலாம், நிறைய கஷ்டங்கள் வரலாம், நிறைய பிரச்சனைகள் வரலாம், ஆனா எனக்கு மட்டும் தானே இப்படி நடக்குது, என்னென்ன பண்றது அப்படின்னு கூட நீ யோசிக்கலாம். ஆனா ஆண்டவர் கூட இருந்தாருன்னு போற வழியில எந்த தடைகள் இருந்தாலும் அதை மாற்றி போடுவார். யாரா ஈஸியா நீ எங்க போனோமோ எந்த இடத்துல ரீச் பண்ணணுமோ அது ஆண்டவருக்கு உதவி செய்வார். தம்பி தங்கச்சி ஒருபோதும் விலகிடாதே, நீ ஆண்டவர் விட்டு தூரமா போயிடவே கூடாது, ஆண்டவருடைய பிரசனத்தை மிஸ் பண்ணிடவே கூடாது.
எப்படி உனக்கு இந்த யோர்தானை கடக்கிறதுக்கு உடன்படிக்கை பற்றி பிரயோஜனம் வந்துச்சோ அவளை நடத்தி செஞ்சுச்சோ, இதே போல இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு வழிகாட்டியா இருக்கிறார். அவரை நீங்க ஃபாலோ பண்ணீங்களா? விடுமுறை வேதாம பள்ளியில இயேசு கிறிஸ்துவை நீங்க ஃபாலோ பண்ணும்போது ஆண்டவர் உங்களுக்கு பெரிய அற்புதங்களை அடையாளங்களையும் காணம் பண்ணுவார். செய்யலாமா? நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா? நானே அடுத்த வார்த்தை வலியும், அடுத்த வார்த்தை சத்தியமும், அடுத்தது ஜீவனுமா இருக்கிறேன். எங்க இருக்குது? யோவான் 14:6. இயேசுதான் உங்க வலி, சத்தியம், ஜீவன் சொல்லி இந்த வசனம் சொல்லி இன்னொரு முறை கத்துக்கலாமா? வசனம் படிச்சுட்டோம், இப்போ நான் இந்த டோர் க்ளோஸ் பண்ணிட்டேன். என் கூட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? நான் சொல்லலாம். நானே வலியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இப்படிதான் சிம்பிள் வசனம். யோவான் 14:6. ஹாய் குட்டி தம்பி, ஹாய் குட்டி தங்கச்சிங்களா, உங்களை இன்றைக்கி பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இந்த நாளுக்குரியதான சிம்பிள்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், சரியா? இந்த உடன்படிக்கை பெட்டி குறித்து அண்ணன் முன்னாடியே ஜான்சன் அவங்களுக்கு அழகாக சொல்லி கொடுத்துருக்காரு கதையில். இந்த உடன்படிக்கை பெட்டியானது அன்று இஸ்ரவேல் மக்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு உறவாக இருந்தது. தற்பொழுது இந்த சிலுவையானது நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு உறவை ஏற்படுத்துகிறது. இந்த சிலுவை ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. Day 3. இந்த நாள் இஸ்ரேலருக்கு சவாலான ஒரு நாள். வேவுக்காரர்கள் 2 பேராக இருந்தபடியால் எளிதாக யோர்தானை கடந்து போய் வேவு பார்த்து விட்டு வந்திருக்க கூடும். ஆனால் இன்றைக்கு லட்ச லட்சமான மக்கள் இந்த யோர்தானை கடக்க வேண்டும். வடக்கிலிருந்து தெற்காக ஓடுகிற இந்த நதி பிரிய வேண்டும். அப்படி பிரிந்த பின் ஆசாரியர் நின்ற இடத்திலிருந்து 12 கற்களை நினைப்பூட்டுதலுக்காக எடுத்துக்கொண்டு யோர்தானை கடந்தார்கள். சத்திரிச்சையினாரே ஜீவரின்
பெருமையினாலே தேவனை மறந்து போனேனே. கண்களின் இச்சையினாலே மாம்சத்தின் இச்சையினாலே ஜீவனின் பெருமையினாலே தேவனை மறந்து போனேனே. கல்வாரி அன்பை கண்டேனான் கிருபாய என்னை மீட்டெடுத்தாரேசு. கேட்டிருக்காங்கல்ல அவங்க வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றம் வரும் வரணும். அப்போ பிள்ளைங்களா நீங்க எல்லாரும் என்னோட சேர்ந்து ப்ரே பண்றீங்களா? ஆமா, அப்படி ஜெபம்னா பாவத்தினால அவங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் தனிமையா இருக்கிறாங்களோ அந்தந்த இடத்துல இயேசப்ப வரும்போது அவங்களுக்கு சந்தோஷம் வந்து நிச்சயம் கிடைக்கும். புண்ணிய மாதிரி லோன்லியா இருந்த நீ எப்படி ஸ்மைலியா மாறியோ அதே மாதிரி அவங்க வாழ்க்கையும் ரொம்ப ஸ்மைலா சந்தோஷமா இருக்கும். அதுக்கு இப்ப அவங்கள வந்து ஜெபம் பண்ண கூடுவோமா? ஓகே பிள்ளைங்களா, இப்போ நாங்க ஜெபம் பண்ண போறோம். யாரெல்லாம் உன் வாழ்க்கையில ஏசப்ப வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்கெல்லாம் கண்ணை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணலாமா? ரெடியா? அன்புள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருபோதும் விலகிடாதே என்ற தலைப்பில் நாங்கள் கற்றுக்கொண்ட வேத சத்தியங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, எங்களுக்கு நீர் புது வாழ்வை தருகிற தேவனாக இருக்கிறீர், நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு புது வாழ்வை தருவதற்காக நீர் சிலுவையில் இரத்தம் சிந்தினீர், புது வாழ்வை தந்தீர். இந்த புது வாழ்வை நாங்களும் பெற்றுக்கொள்ள எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் பார்த்த வண்ணமாக லோன்லியே ஸ்மைலியாக மாற்றின தேவன் எங்களையும் ஆண்டவரே தனிமையிலிருந்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர், நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய பாதையில நடக்க ஒருபோது உண்மை விட்டு விலகிடாதபடி எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு ஃபர்ஸ்ட் நாள் செகண்ட் நாள் ரெண்டு நாளும் அழகா சூப்பரா நீங்கள் ஆக்டிவிட்டீஸ்லாம் செஞ்சு அனுப்புனீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கும் நீங்கள் எல்லாம் ஈகரை காத்துக்கிட்டு இருக்கீங்களே, இந்த அண்ணன் என்னது சொல்ல போகிறாங்கன்ட்டு. ஆமாம், முதலாவது பிகினர் பிரைமரி, உங்களுக்கு வந்து யாரை ரொம்ப பிடிக்கும்? உங்கள் வீட்டில் உள்ளவங்களை ரொம்ப பிடிக்கும், அதனால் உங்கள் அப்பாவுடைய இல்லை நம்ம வீட்டில் உள்ளவங்களோட பெரியவங்களுடைய காலை வந்து என்ன செய்யணும், வரைஞ்சி அதுக்குள்ளே உங்களுடைய காலை வச்சு இதை வந்து என்ன செய்யணும், வரையணும். யார் காலை வரைஞ்சிங்களோ அவங்களுடைய பேரை வந்து எழுதி எங்களுக்கு ஃபோட்டோ வந்து என்ன செய்யணும், எடுத்து அனுப்பணும், பிகினர் பிரைமரி. ரெண்டாவது ஜூனியர் பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஜான்சன் சூப்பராக கதை சொன்னாங்க, ஒரு உடன்படிக்கை பட்டியலாம் சொன்னாங்க தானே, அதே மாதிரி உடன்படிக்கை பட்டியை நீங்கள் நல்லா திங்க் பண்ணி வந்து என்ன செய்யணும், செஞ்சு எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து என்ன செய்யணும், அனுப்பணும். அனுப்புவீங்களா?
நீங்க அது சூப்பரா கிரியேட்டிவா செய்வீங்க. அதனாலதான் உங்களுக்கு வந்து என்ன செய்யறோம், அந்த ஆக்டிவிட்டி தரோம். அடுத்தது இன்டர் சீனியர். நீங்க திங்கிங்ல பெரிய ஆளுங்கல்ல, நல்லா சர்ச் பண்ணி சூப்பரா திங்க் பண்ணுவீங்க. அதனால நீங்க யோர்தான் நதியை பற்றி நீங்க எதுலனாலும் சர்ச் பண்ணலாம். அது நீளம் என்ன, அகலம் என்ன, எங்க தொடங்கி எங்க வருது, எந்த காலகட்டத்தில் யோர்தான் நதிக்கு ஏதாவது பேர் இருக்கா, இதே மாதிரி சர்ச் பண்ணி ஒரு பேராகிராஃப் மாதிரி என்ன செய்யணும், எழுதி அதுக்கு கீழே உங்க வாழ்க்கையிலையும் யோர்தான் போல ஏதாவது தடை இருந்துச்சா அப்படின்னு பார்த்து அந்த தடையை எப்படி ஆண்டவர் வச்சு என்ன செஞ்சீங்க மேற்கொண்டீங்கன்னு என்ன செய்யலாம் எழுதலாம். நான் மறுபடியும் சொல்றேன், உங்க வாழ்க்கையிலையும் யோசுவா சந்திச்சாங்கல்ல தடைகள், யோர்தான்கிற தடைகள், அது போல கடவுளுடைய துணையை வச்சு ஈஸியா வந்து என்ன செஞ்சாங்க, அதை கடந்து போனாங்க. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது யோர்தான போல தடைகள் இருந்துச்சா, அந்த தடைகள்ல கடவுள் எப்படி உதவி செஞ்சாரு, எப்படி நீங்க உங்களுடைய அனுபவத்துல அதை வந்து ஃபீல் பண்றீங்க அப்படின்ட்டு ஒரு சின்ன பேராகிராஃப் அது கீழே எழுதி எங்களுக்கு போட்டோ எடுத்து என்ன செய்யணும், அனுப்பணும். அனுப்புவீங்களா? ரைட். இப்பவுமே சில பேர் வந்து என்ன செய்யணுங்க, எடுத்து செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்க, எழுதுறதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்க, பரவாயில்ல. இதே மாதிரி நாலாவது நாள் நாளைக்கும் தொடங்கும், மிஸ் பண்ணிடக்கூடாது. மிஸ் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. நாலாவது நாளும் இதே டைம்ல நடக்கும், மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, பாய். உன்னை அவர் நேசிப்பதால் தயங்கிடாமல் வா, சின்ன தம்பி தங்கை.